நீங்க என்ன சொல்றது ஜி பாஜக தொண்டர்களே சொன்னாங்க என்ன காரணம்னா அவங்க சித்தாந்தம் பேரு இவங்க சித்தாந்தம் பேரு ரெண்டும் ஒரே இடத்துல போனா என்னையும் தண்ணிய ஒட்டாங்க கணக்குதான் என்னைக்குனால பிளவு வந்துரும் அதாவது ஜி திமுக வந்து நேரடி எதிரி அது எதிரியோ மறைமுக எதிரி அவ்வளவுதான் சரி நான் என்ன சொல்றேன்னா ஹம் அவர் என்ன சொல்லிருக்காரு இவங்க கூட கூட்டணிச்சுதான் அவங்க தோழி எடுங்க சொல்றாங்க ஆனா நான் சொன்னேல்ல உங்க கிட்ட இவங்க வந்து அதாவது கூட்டின்னு வச்சா எனக்கு பிடிக்கல ஜி தனியார் ஐம்பது இடங்கள்லயா ஜெயிச்சிருப்பாங்க அவங்களே என்ன சொல்லிருக்காங்கன்னா இவங்க கூட இவங்க கூட்டணி வைக்கிறதுல உடன்பாடு இல்லைன்னு ஏன்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் இல்லாம போயிடும் நான் ஜெயிச்சுக்கு அப்புறம் கூட்டணி வச்சிருந்திருக்கணும் புரியுதா இவங்க ஒரு எண்பது இடம் ஜெயிச்சிருப்பாங்க ஆட்சி அமைச்சிருக்கலாம் அழகா கூட்டணி வச்சிருந்திருக்கலாம் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துல இப்ப பிஜே அதிமுக கூட கூட்டணி தான் பொன்னார் தோத்தது தோ அங்க மும்முனை போட்டி இருந்தா எல்லா இடங்கள்லயும் அத்தனை எம்எல்ஏ சீட்டை வந்திருக்கும் எம்பி வந்திருக்கலாம் ஒரு பாராட்டு கிடைச்சிருக்கு பொன்னாரே சொல்லுவார் வேணா இல்ல போய் சொல்லுங்க வேண்டாம் இல்லன்னு சொல்ல சொல்லுங்க தெரியாதா

ஆமாஜி ஜி இப்போ அதனால வந்து அதனாலதான் வந்து என்னை பொறுத்தல வந்து திமுக வெற்றி காரணமே வந்து அது ஒரு காரணமே சொல்லலாம் சரி இப்போ இவங்க கூட்டணியை விட்டுட்டு இவங்க விளைய இருந்தாங்கன்னா நம்ம மெஜாரிட்டியே நம்ம காமிச்சிருக்கலாம் சரி அவர் மெஜாரிட்டி அவர் காமிச்சிருப்பாரு இவர் இவர் காமிச்சிருந்திருப்பாரு எப்படி இப்ப அந்த கமலஹாசனோ சீமன் தனியா நின்னாங்க ஆமா ஆமா அவங்க அவங்க வண்டபாளம் என்ன தெரிஞ்சு போச்சுல்ல அது அதே மாதிரி தெரிஞ்சிருந்திருக்கு ஏன்னா எல்லாரும் ஏகப்பட்ட பேர் சப்போர்ட் பண்ணாங்கல்ல

அவங்க சிறுபான்மை ஓட்டு கிடைக்காம கூட பிஜேபியோட ஆனா உண்மைதான் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் தான் ஆரம்பத்திலே சொல்றேனே உனக்கு பிஜேபி தமிழ்நாட்டுல உங்களுக்கு இந்து ஓட்டு போடுறதுக்கு எந்த நாதியும் கிடையாதுன்னு சொல்லியாச்சு காரணம் காரணம் என்னன்னா முழுக்க முழுக்க பிஜேபி ஒரு இந்து கட்சின்னு அங்குற அளவுக்கு அப்படிங்கும் போது உங்களுக்கு மத்த சமுதாய மற்ற சமயத்தவர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க ஏதாச்சும் எதிர்பார்க்குறீங்க அப்புறம் உங்களுக்கு ஓட்டு போடுறவன நீங்க வந்து உற்சாகப்படுத்தி அவனை ஒரு அணியில திரட்டி இருந்தாங்கன்னு ஜெயிச்சிருக்கலாம்

இருக்காவா கம்முன்னு இருங்க ஜி சத்தா அப்படி சொல்லாதீங்க ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா அவங்களுடைய அந்த முயற்சி பாருங்க அது இவங்க செய்யணுங்கிற பிஜேபி அது இவங்க நேரம் செஞ்சிருக்க வேணாமா ஒண்ணுமே செய்யலையே இப்ப கூட ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாங்களே இப்ப இல்ல எப்பவுமே நடக்காது தான் தெரியுது போற பக்கம் பார்த்தா மன வேதனையா இருக்கு அப்படி நம்ம சொல்றோம் ஆனா பார்க்கல மோடிஜியோட விஷயங்கள் வேற மாதிரி இருக்க மாட்டிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஜி வேற மாதிரி எல்லாம் இல்லை

டெல்லில இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்கள்ட்ட போய் சந்திச்சி இருந்துச்சு அது எல்லாம் நல்லது நல்ல ஒரு இது கிடையாது கட்சி வளரணும்னா அது வந்து ஒரு களத்துல உண்மையா போராடணும் கட்சிய வழக்கணும்னு என்ன உள்ளவனுக்கு பொறுப்பா கொடுக்கணும் பதவி கொடுக்கணும் சும்மா இந்த ஜால்ரா கூட்டத்துக்கு கொடுத்துட்டு நாளைக்கு எல்லாம் அப்புறம் சுவாக தான் இப்ப இருக்கறதும் போயிரும் உண்மைதான் ஜி இத போனேல சொல்லி பண்ணிருக்கோண்ணா இவங்கதான் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே ஜே பண்ண மாட்டேங்குது மோடிஜிக்கு தெரியணுங்க அம்சாஜிக்கு தெரியலங்க கட்சி வளர்றது இல்ல

தனியா இருந்தாங்கன்னா நல்லா வந்திருக்கும் இப்ப அவங்க வந்து இவங்க மேல குற்றம் சாட்டியாச்சு போறாங்கன்னு தெரியல இன்ன வரைக்கும் ஒன்னும் சொன்ன மாதிரி தெரியல பாப்போம் நன்றி